மறந்தும் பிறன் கேடு சூழர்க்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இதன் பொருள் என்னவென்றால், பிறருக்கு கெட்டதை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் எண்ணக்கூடாது. எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபைனலாக பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம வேண்டுகோள் விரிச்ச மாதிரி இந்த பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பல தரப்புலேருந்து அழுத்தம் வந்தது, மக்கள்கிட்டருந்து ஒரு கொந்தளிப்பு இருந்தது. இதெல்லாத்தையும் பார்த்து அவங்க அடி பண்ணிஞ்சாங்களா இல்லை அருள் புரிஞ்சாங்களா அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அதாவதுங்க, இப்போ பப்ளிக்கில் இவ்வளோ பெரிய ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கும்போது, பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கும்போது எல்லா முக்கியமான முடிவும் அவங்க தான் எடுப்பாங்க, அது அவங்களோட ப்ரெரோகேட்டிவ். அப்படி இருக்கும்போது ஒரு பாப்புலர் சென்டிமெண்ட் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் பப்ளிக் ஆர்டர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணப்படல, அதனால் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அதனால் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை அப்படின்னா, அந்த பப்ளிக் சென்டிமெண்ட் ஏன், எதுக்கு, எப்படி, என்ன கலாச்சாரத்தின் அடிப்படையில் அப்படின்னு யோசித்து கொடுக்கறது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட கழகம் அங்கே ஒரு பிரச்சனையை எழுப்புது, அதனால் கோட்டாச்சிரியர் பாலாஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லாக்கில் தூக்கிட்டு போக முடியாது, பட்டண பிரவேசத்தை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரீசன்ஸும் ப்ராப்பராக இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தரப்பினர், அதிமுக, பாஜக, பொதுமக்கள், அப்புறம் வந்து இந்த வேரியஸ் அந்த இயக்கங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சார்ந்தவர்கள் அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தெரிவித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் சேகர்பாபு அவர்கள்ட்ட போடு, அதுக்கப்புறமா கடைசியாக வந்து திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட போடு. ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் ஃபைனலாக என்ன பண்ணிட்டார்னா, ரிலண்ட் பண்ணிடுறாரு, இது கொடுத்துட்றாரு, இந்த பர்மிஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பற்றி அரசியல்வாதிகள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, பட்டண பிரவேசத்தின் மேல் இருந்த தடை நீக்கப்பட்டது என்று அறிந்தேன். தீய சக்திகள் யாராவது இதில் வந்து பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, பிஜேபி அதை சும்மா விடாது, இந்த பட்டண பிரவேசத்தில் யாராவது இதை தடுக்கணும் இல்லை வந்துட்டு இதை ஒழுங்காக நடக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்தா பிஜேபி அதை சும்மா விடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. சிஷியர்களில் ஒருவராக நானும் வந்து அந்த பல்லக்கை தூக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தடையை மீறி நாங்கள் வந்து இதை பண்ணுவோம், தடையை மீறி இதை நாங்கள் நடத்துவோம், எங்கள் குருவை இந்த பட்டண பிரவேசத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு சொல்லியிருந்தார். அதை தாண்டி அந்த தேவையில்லாமல் இப்போ அதில் கலந்துக்கிட்டு அது ப்ராப்ளி ஒரு விக்டரி மார்ச் மாதிரி கூட இருக்கலாம் பாஜகவினருக்கு. காரணம் என்னென்னா, என்ன தான் நீங்கள் பண்ணாலும் இங்கே பட்டண பிரவேசம் நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படியே அங்கேருந்து திமுக சைடில் போகும்போது சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை காலம் கனிந்து விட்டது, விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் பட்டண பிரவேசம் பண்ணுறோம். ஆனால் இனிவரும் காலங்களில் வேறு ஏதாவது மாற்று வழிகள் கொண்டு வர்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு வெற்றியாக போயிடக்கூடாது, இது வந்துட்டு லோக்கல் மக்களோட சென்டிமெண்ட்ஸை மதித்து நாங்கள் கொடுத்த மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் தீகாவினருக்கு ஒரு பெரிய ஒரு காயமாயிடக்கூடாது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், அது எப்படி அவங்களுக்கு இப்போ ஒரு டேமேஜ் ஆயிருக்கு, அதனால் அவங்க எப்படி கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். தீகாவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறது, எப்படி மனிதனை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு. அதுக்கு தான் மாவேங்கடேசன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் ஈவேராவையும் இந்த வீரமணி அவர்களையும் இங்கே பல்லக்கில் தூக்கிட்டு போனாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார், இந்த தீகா மக்கள், அதுவும் தஞ்சை முத்துப்பள்ளக்கில் தூக்கிட்டு போனாங்க. அப்போ அதெல்லாம் மனுஷன் தூக்கிட்டு போகிறது இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்க கிரியேட் பண்ண பிரச்சனைக்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லி விட்டுறாரு, அடுத்த வருஷம் நீங்கள் வேறு மாதிரி பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு. அப்போ இவங்க என்ன யோசிப்பாங்க, ஓகே அடுத்த வருஷம் ஒரு வாய்ப்பு இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சைலண்டாக இருப்பாங்க. ஸோ இந்த சைடும் லைட்டாக ஓகே பண்ணியாச்சு, அடுத்த சைடும் ஓகே பண்ணியாச்சு. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு என்னென்னா, இது ஒரு டிஃபீட் மாதிரி கன்சீட் பண்ணிடக்கூடாதுல்ல, இது ஒரு தோல்வி மாதிரி அரசாங்கம் சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் ஆன்மீக அரசு அப்படின்னு சொல்கிறத விட யாருக்கும் அடிப்படையாத அரசு அப்படின்னு திரு சேகர் பாபு அவர்கள் சொல்கிறார். இல்லை ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் விருப்பத்துக்கும் மக்களின் கட்டளைக்கும் ஒருங்கிணைத்த அந்த கட்டளை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடிபணிவது தான் ஒரு நல்ல அரசுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. அதனால் எந்த விதமான தப்பும் இல்லை. எதிர்கட்சிக்கு அடிப்படையக்கூடாது, தீய சக்திக்கு அடிப்படையக்கூடாது, ஃப்ராடு 420 மொல்ல மாதிரி, அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரவுடிசம் கட்டச் பஞ்சாயத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, செல்வந்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அடிப்படையக்கூடாது. ஆனால் பொதுமக்களோட அந்த ஒப்பீனியனுக்கு அடிப்படையத்தில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. அப்படியே ஆதீனங்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். நம்ம தருமபுரம் ஆதீனம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டண பிரவேசம் அலோவ் பண்ணப்பட்டிருக்கு, ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஆன்மீக அரசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூவ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு. போன தடவை ஆன்மீக அரசுன்னு சொன்னதுக்கே இந்த அளவு கொண்டு வந்து விட்டாங்க, இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு வேறு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எங்கே கொண்டு போய் விடப்பாருங்க அப்படின்னு நமக்கு தெரியல. சில கருத்துக்கள்லாம் அவங்க என்ன குருதேவாக இருந்தாலுமே நமக்கு வந்து இப்போ விவேகானந்தருக்கே வந்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க, சந்தேகம் இருந்தது.
ஏன் இப்படி சொல்றீங்க அப்படினு. அப்புறம் அது ஊர்ஜிதம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ஃபுல் பிலீஃப் வந்த பிறகு தான் குரு ஒத்துக்கிட்டார். தர்மபுரம் ஆதீனம் சொல்றாரு பாத்தீங்களா, இது வந்து ஆன்மீக அரசு அப்படி சொல்றது. நமக்கு வந்து அப்படிலாம் ஒண்ணுமே தோணல, எந்த ஆங்கிள்ல பார்த்தாலும் கொடை பிடிச்சாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருப்பியான்னு பார்த்தேன் இல்ல அப்படின்னு வடிவேல் சொல்வார் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனா திரு ஹெச்ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த அரசுக்கு அப்படின்னு. அதாவது இந்த கோயில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீதிமன்றங்களில் போகும்போது ஹெச்ஆர்என்சிக்கு கான்ஸ்டன்டா அடி விழுந்துகிட்டே இருக்கு. அது திமுக மட்டும் இல்ல அதிமுகவுக்கும் விழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டு அரசுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷனை ஒழுங்கா யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்களோ அதை தவிர வேற எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இருக்க பெரிய குற்றச்சாட்டு. இதை பாத்தீங்கன்னா ஹெச்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அரசு அடி பணிந்தது, ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி வெற்றி பெற்றே தீரும் அப்படின்னு திரு ஹெச்ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஹிந்து சக்தி ஒன்றுபட்டால் வெற்றி பெறும் என்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்து சக்தி ஒன்று பெறுமா அப்படின்னு அவருக்கும் தெரியும், நிறைய பேருக்கும் தெரியும். அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம், அது அவ்வளவு சீக்கிரம் சாத்தியமாகாது. அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமையும் கிடையாது. ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கே ஹிந்து ஆட்களே தடை போடக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதனால ஒன்றுபட்டா கண்டிப்பா வெற்றி உண்டு, ஆனா ஒன்று படுவாங்களா அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கேள்வி. ஆனா வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சமூக நீதிக்கு கிடைச்ச பெரிய ஒரு தோல்வி, இது வந்து வேதனையை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சனாதனிகளின் அழுத்தத்தின் பேரில் இவங்க வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த ஆளும் அரசு இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவதாசி மொழியை ஒழித்தது வந்து இந்த திராவிட மாடல், உடன்கட்டை ஏறுவதை ஒழித்தது வந்து இந்த திராவிடன் மாடல். அப்ப இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்புறம் வந்து இந்த ராஜா ராம் மோகன் ராய் அவங்கெல்லாம் யாரு, சரி ஏதோ ஒரு வடநாட்டு ஆரிய வந்தேரிகளாக இருக்க போறாங்க. அதே மாதிரி இந்த விதவைகளுக்கு மறுமணம் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுவுமே இந்த திராவிட மாடல் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த கோரிக்கையை வைக்கிறார். அடுத்த வருஷம் ஓட்டணும்ல, இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தடையை விதிக்க வேண்டும் அப்படின்னு, இது பட்டண பிரவேசத்துக்கு நிரந்தரமான ஒரு தடையை விதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அரசின் சமரச முயற்சி வந்துட்டு வேதனை அளிக்கிறது ஏற்கத்தகாத ஒரு விஷயம் அப்படின்னு திரு வன்னியரசு அவர்கள் சொல்றார். அவருக்கு என்னப்பா, அவருக்கு இருக்கிறது சின்ன கான்ஸ்டுவன்சி, அவர் தனியாக போட்டி போட போறாரு, இவங்க கூட தான் போட்டி போட போறாரு, அப்படி இந்த விஷயங்கள்லாம் எதிர்க்கிறவர் என்ன பண்ணணும், தனியாக போட்டி போடணும், அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. எலக்டோரலி எப்பவுமே நீங்க வேணா பாருங்க, காங்கிரஸ் கூட பிரிஞ்சு போகும், ஆனா விசிகே திமுக விட்டு பிரிஞ்சு போகாது. அந்த அளவுக்கு யாரோ யாரையோ அண்டி பழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விசிகே தான். என்னதான் நீ சொல்லு நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு கூடவே இருக்கிறவங்க இருந்தாலும் அப்பப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி உன்னை தெரிவிக்கணும். ஏன்னா மக்களுக்கு அங்கே புரியணும்ல, நாங்கள் வந்துட்டு அரசியல் பண்றோம் அப்படிங்கிறது, அதுக்காக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி உன்னை சொல்றாரு. மதுரை ஆதீனம் நம்மளோட ஃபேவரட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமய சம்பிரதாயங்களை பாதுகாக்க வேண்டும், எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டும் என அரசை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மன்னார்குடி ஜெயர் தெரியாமல் சொல்லிவிட்டார், இனிமேல் அவ்வாறு சொல்ல மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் திரு மதுரை ஆதீனம் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ மதுரை ஆதீனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து அவரோட வேர்ட்ஸ் எல்லாத்தையும் மின்ஸ் பண்ண மாட்டார். அரசாங்கத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அனுசரித்து போங்க, உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள், அரசாங்கம் என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள், நாங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே சட்டிலாக சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ட் இதில் வந்துட்டு இவர் இனிமேல் இப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மடாதிபதியே இன்னொரு மடாதிபதி, அது வேறு வைணவமாக இருந்தாலும் சரி சைவமாக இருந்தாலும் சரி டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு பஞ்ச் லைன் ஒன்று சொல்லியிருக்காரு, பலருக்கும் தெரியாத பட்டின பிரவேசம் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட இவ்வளோ ஃபேமஸ் பண்ணதுக்கு கி வீரமணி அவர்களுக்கு என்னோட நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையான விஷயம் தான், பட்டின பிரவேசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்களுக்கும் தெரியாது பெரியவங்களுக்கும் தெரியாது. இந்த விஷயம் ஒன்று இருக்குது இப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கொண்டு போய் சேர்த்ததுக்கு இந்த தீக்கா கும்பல் தான். அதாவதுங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறது, ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணுறது, ஃப்ராடுதனம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கடுப்பாகலாம், ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க. உங்களோட கொள்கையின் வளர்ச்சிக்கும் காரணமாக இருப்பாங்க, உங்கள் பர்சனல் வளர்ச்சிக்கும் அவங்க தான் காரணமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு உருப்படாமல் போய் கொள்கையையும் உங்களையும் பெரிய அளவு கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை, அந்த சட்டிலான விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படியே அங்கேருந்து காமாட்சிபுரி ஆதீனம் இருக்கார் பார்த்தீங்களா, சிவலிங்கேஸ்வர சுவாமிகள், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நடந்ததில் ரொம்பவே நிகழ்ச்சி, இது எங்களோட நம்பிக்கை வீண் போகவில்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். அரசின் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை வீண் போகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆதீனங்களும் அவங்களோட அதிருப்தியை அரசுக்கு சொல்கிறாங்க, மக்கள் அதிருப்தி தெரியுது, அப்போசிஷன் பார்ட்டிஸ் இதை கேபிட்டலைஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்க உடனே இப்போ இங்கே இன்னொரு பிரச்சனை வருது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஷவர்மா சாப்பிட்டு ஒரு பொண்ணு இறந்து போயிடுது.
அவங்க வந்துட்டு சாப்பிட்டு அந்த ஃபுட் பாய்சன்லேயே வந்து இறந்து போயிருந்தோம். ஷவர்மாங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு முக்கால்வாசி ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நிறைய இடத்துல இந்த மீட்டை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, சிக்கன் இல்லைனா மட்டன் ஷவர்மா அதெல்லாம் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெட்டி ஒரு ரோட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதில் ரோல் பண்ணி அதில் சில சாஸ் எல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஷவர்மா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அது ஹெல்த்தியா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வேறு விவாதம். ஆனால் என்ன இருக்குன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மூணு நாலு இடத்துல சாப்பிட்டு வயிறு சரியில்லாமல் போயிருக்கு. உடனே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து எல்லா கடைக்கும் ஆட்களை அனுப்பிச்சு இதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க, ஒழுங்காக வச்சுருக்காங்களா, ஸ்டாண்டர்ட் ஒழுங்காக இருக்கா அப்படிங்கலாம் பார்த்துருக்காங்க. இதை வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க, கிட்டத்தட்ட 1000 கடைக்கு நாங்கள் ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் அதை தான் பண்ண முடியும். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரியாரிஸ்ட் இயக்கமான காட்டாறு அதுலேயும் வந்துட்டு ஆதி அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து திராவிடியன் ஃபுட். எது இந்த பர்டிகுலர் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷவர்மா அப்படிங்கிறது திராவிடியன் ஃபுட்டு, இது எப்படி நீங்கள் வந்துட்டு பேன் பண்ணலாம், சரவண பவனில் போய் நீங்கள் செக் பண்ண சொல்லுங்கள், ஆனந்த் பவனில் போய் செக் பண்ண சொல்லுங்கள், ஆரிய பவனில் செக் பண்ண சொல்லுங்கள். இஸ்லாமியர்களின் உணவு வந்துட்டு இந்த ஷவர்மா, அப்புறம் கிரில்லு, அப்புறம் பிரியாணி, இது மூணுமே நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய விஷயந்தான். ஆனால் இதை மட்டும் நீங்கள் எப்படி வந்துட்டு பேன் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுத்திருக்காரு. இதில் பாருங்க, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த உணவில் வந்து மக்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு இருக்கும்போது இவங்க கானர் பண்ணுறாங்க. இதே இயக்கங்கள்லாம், அந்த பெரியார் இயக்கங்கள்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த பட்டண பிரவேசத்துலேயும் பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டை ஆம்பியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இதில் பிரச்சனை இருக்குங்க, இது சாப்பிட வேணாம் அப்படின்னு, தவறுங்க, இந்த நேரத்தில் இந்த தவிர்க்கிறது பெட்டரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா குவாலிட்டி செக் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயுமே போய் வந்துட்டு இது இஸ்லாமியர்களுக்கான ஃபுட்டு, இது திராவிடியன் ஃபுட்டு அப்படின்னு கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இவங்களோட சூழ்ச்சியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு இவர், இந்த இந்த பர்டிகுலர் குரூப்பு, குழந்தைங்க கையில் இந்த ஷவர்மாவை கொடுத்து ஃபோட்டோ எடுக்குவீங்க, நீங்களும் அந்த ஷவர்மாவை கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்குவீங்க அப்படின்னு, எங்கே கொண்டு போகிறீங்க நீங்கள் அரசியலை அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்களாக இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரோக்கியம் முக்கியம், அந்த ஆரோக்கியத்துக்கு வேண்டி அரசாங்கம் ஏதாவது ஒன்று பண்ணிச்சுன்னா அதில் கூட முட்டுக்கட்டு போடுறது யார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு கி வீரமணி அவர்கள் எல்லா இடத்துலையுமே போயிட்டு இந்த இந்த பீஃப் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. போகிற போக்க பார்த்தா இப்போ ஷவர்மா மெல்ல மெல்ல கட்டுப்படுத்துகிறாங்க, அடுத்து சில்லி பீஃபையும் கட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால தான் இந்த இயக்கங்கள்லாம் ஆக்டிவ் ஆகுதோ அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு எழுது. பதவி ரீதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, ஆக்டிவான அறநிலைத்துறை அமைச்சர். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்த அறநிலைத்துறை அமைச்சர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவரோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவாக இருந்தால் மட்டும் போதாது, எஃபெக்டிவாக இருக்கணும். இவரோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து திராவிடியன் ஃபோர்ஸஸ் எல்லாம் புஷ் பண்ணுது, ஸோ கால்டு டிகே இயக்கங்கள்லாம் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சைடில் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் கடுப்பாக வராங்க, அவங்க பேச கேட்காதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டைட் ரோப் வாக் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு நிலைமை தான் திரு சேகர் பாபு அவர்களுக்கு இருக்குது. அவர் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு நம்புகிறோம், அதனால் ஆன்மீகத்துக்கு உண்மையிலேயே மனசாட்சிப்படி என்ன நல்ல பண்ண நல்லது பண்ணுமோ அதை பண்ணுமே தவிர, இந்த டிகே ஃபோர்ஸஸ் ஏத்தீஸ்ட் ஃபோர்ஸஸ் பாருங்கள், அங்கே வந்துட்டு ஷவர்மாவை பேன் பண்ணோம் இல்லை ஷவர்மாவை செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா அது இஸ்லாமியர்களுக்கான ஃபுட்டு, திராவிடியனுக்கான ஃபுட்டு அப்படின்னு போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த சைடில் எதுக்குமே வரமாட்டாங்க. ஸோ இந்த ஒரு பேலன்சிங் ஃபோர்ஸை கைவிட்டுட்டு உண்மையிலேயே ஆன்மீகத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இறங்கி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.